நம்ம எல்லாருமே லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறோம். நிறைய நேரங்களில் நம்மளுக்கு சக்ஸஸுக்கும் ஹாப்பினஸுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ண தெரியறதில்ல. நிறைய பேருடைய லைஃப்ஸ் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், ஆனால் ஹாப்பியாக இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன் இது மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்னா, ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து எப்படி சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு தெரியல. அதையும் தாண்டி நான் சந்தோஷமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணாங்கன்னா அது டெஃபினட்டாக நடக்கவும் போகிறது கிடையாது. அவங்க இருக்கிற நிலமையிலேருந்து இன்னும் மோசமாக தான் போவாங்க, மிஸ்ரபிள் ஆகிடுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு, நான் வந்து இப்போ ஒரு பட்டாம்பூச்சியை பிடிக்கணும் அப்படின்னா, அந்த பட்டாம்பூச்சிக்கு முன்னாடியே ஓடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அந்த பட்டாம்பூச்சியை பிடிக்க முடியுமானால முடியவே முடியாது. ஆனால் நான் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உக்காந்துட்டு ஐ ஜஸ்ட் கிவ் இட் சம் டைம் அப்படின்னா அந்த பட்டாம்பூச்சி அமைதியாக ஒரு டைமில் வந்து என் மேலேயே வந்து உக்காந்துரும். அது மாதிரி தான் சந்தோஷம். ஹார்வர்டில் 80 வருஷங்களாக வந்து ஒரு ஹாப்பினஸ் ஸ்டடி வந்து ஒன்று கண்டக்ட் பண்ணுறாங்க. இதில் ஒரு செட் ஆஃப் ஆட்களை எடுத்துக்கிறாங்க. இதில் வந்து ரெண்டு பேரை பற்றின ஒரு விஷயம் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஹாப்பினஸ்க்கும் அவங்களுடைய கெரியர்ஸுக்கும் எப்படி ரிலேட்டடாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். ஹார்வர்ட்லேயே படித்த ரெண்டு பேர் தான் இங்கே நம்ம டிஸ்கஷனுக்கு எடுத்துக்கிறோம். ஒருத்தர் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான லாயராக இருக்கிறாரு. அவருக்கு வந்து கல்யாணம் ஆகுது, 30 வயசில் கல்யாணம் ஆகுது. அப்புறம் பசங்க, அதுமாரி லைஃப் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அதாவது வந்து அவுட் சைட் வேர்ல்டு ஒரு சில மெட்ரிக்ஸ் வச்சுருக்கோம்ல, பை எனி ஸ்டாண்டர்ட் அவர் வந்து வைல்ட்லி சக்ஸஸ்ஃபுல். இப்போ இன்னொரு நபர் வந்து ஹார்வர்டில் தான் இவரும் படிக்கிறாரு. அவருக்கு வந்து நான் ஒரு எழுத்தாளர் ஆகணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு, ஆனால் அவர் நினச்சது நடக்கலை. ஆனால் அவர் வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக வேலைக்கு போய் சேர்றாரு. ஆனால் அவருடைய வேலை வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. அவர் வந்து ஃபினான்ஷியல் டேர்ம்ஸில் வந்து பெரிய அளவுக்கு பணம் பண்ணியிருப்பாரா ஒரு லாயரை கம்பேர் பண்ணக்குள்ளனா, டெஃபினட்டாக இல்லை அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்கலாம். ஆனால் நேச்சர் ஆஃப் ஜாப், எது வந்து ரொம்ப திருப்தி அளிக்கிற மாதிரி வேலையாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு லாயருக்கு நிறைய நேரங்களில் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. ஆனால் டீச்சருக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்குது. நான் வந்து பசங்களுக்கு நான் வந்து வேல்யூ ஆட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய நேரங்களில் டீச்சர்ஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாகவே இருப்பாங்க அந்த ஒரு ஸ்டாண்ட் பாயிண்டில். இன்னொரு விஷயம், இந்த ஸ்டடியில் வந்து இந்த மாதிரி நிறைய ஆட்களை எடுத்துக்கிட்டு வருஷா வருஷம் இது வந்து இந்த டெஸ்ட் வந்து 80 வருடங்களுக்கு பண்ணுறாங்க. என்னென்னலாம் இந்த இதில் வரும் அப்படின்னா, செட் ஆஃப் க்வெஷ்சன்ஸ் கொடுத்துருவாங்க, ஒரு க்வெஷ்சனர் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன், மெடிக்கல் டெஸ்ட்டுமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இவங்க சொல்கிற க்வெஷ்சனரில் ஃபில் பண்ணதும் இவங்க வந்து மெடிக்கல் டெஸ்ட்ஸையும் வந்து க்ராஸ் வெரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் அது. இப்போ லாயர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இஸ் ஆக்சுவலி வைல்ட்லி சக்ஸஸ்ஃபுல். அப்புறம் ஃபேமிலி பேக்ரவுண்டும் வந்து ஒரு சாலிடான ஃபேமிலி பேக்ரவுண்ட், வெல் டு டூ ஃபேமிலியிலேருந்து வராரு. ப்ளஸ் நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் ஏதோ ஒரு காலகட்டத்தில் லக் வந்து நம்மளுக்கு உதவும், இவருக்கும் அது மாதிரி ஃபேவர் பண்ணுது. அதுவும் இல்லாமல் பணம், நிறைய பணம் அவர்கிட்ட இருக்குது. ஸோ டெம்ப்ளேட்டாக ஒரு சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இதெல்லாம் தான் பணம், நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்டு இதெல்லாம் தானே நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி தான் அவர் இருக்கிறாரு. ஸோ அவருடைய கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணதுனால நிறையா பணம் வருது. நிறையா பணம் வந்ததுனால நிறையா பொருள் வாங்கி அவர் அது மாதிரியான ஒரு செட்டப்பில் இருக்கிறாரு. ஆனால் டீச்சருக்கு வந்து பணம் வந்து பெருசாக அவரால் சேர்க்கவே முடியல, ஏன்னா நேச்சர் ஆஃப் ஜாப் அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் அவருடைய வேலை அவருக்கு பிடிச்சிருக்கு, வேல்யூ ஆட் பண்ணுறாரு. சாதாரணமான ஒரு வேலை தான், சாதாரணமான ஒரு ஆள் தான். ஆனால் அவருடைய ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு நிறையா நேரங்கள் வந்து ஒதுக்குறாரு அவர். நீங்கள் இந்த ஸ்டடியிலேயே வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் பர்சன் அப்படின்னு பார்த்தா இந்த டீச்சர் தான். இந்த ஸ்டடி கண்டக்ட் பண்ணவங்களுக்கே நிறைய பேருக்கு சர்ப்ரைஸ், எப்படி இவ்வளோ கம்மியான வருமானத்தில் ரொம்ப கண்டென்ட்டாக எப்படி வந்து ஒரு லைஃப் ரன் பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இது இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா, அந்த வைல்ட்லி சக்ஸஸ்ஃபுல், அவ்வளோ பணம் வச்சிருக்கிறவர் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் சேடஸ்ட் பர்சன் அப்படின்ற மாதிரியான ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. இதை நம்ம வந்து டைம் அண்ட் நம்மளை பார்க்கலாம் சின்ன வயசில். இல்லை வந்து நீங்கள் கிராமப்புறங்கள்லாம் போனீங்கன்னா அங்கே வந்து பெருசாக பணம்லாம் ஒன்றும் இருக்காது, ஆனால் வந்து அவ்வளோ சந்தோஷமாக அவ்வளோ குதூகலமாக இருப்பாங்க அங்கே இருக்கிற பசங்க, வயசானவங்க எல்லாருமே அது மாதிரி இருப்பாங்க. ஏன்னா எதிர்பார்ப்புகள் வந்து பெருசாக இருக்காது. ஆனால் இப்போ சிட்டி லைஃப்பில் இருக்கிறவங்கள பாருங்கள், இன்றைக்கி இருக்கிற ஸ்டாண்டர்ட்ஸில் மோஸ்ட் கம்ஃபர்டபுளாக தான் இருக்கிறாங்க, ஆனால் வந்து ஏதோ ஒன்று பறி கொடுத்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதுதான் அங்கே இருக்கிற டிஸ்கனெக்ட். ஸோ லாயருக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல அவர் வந்து கெரியர்னு அதுக்கே ஓடிட்டுருக்கிறாரு. அதாவது வந்து உலகம் செட் பண்ண ஸ்டாண்டர்டில் அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு, ஆனால் பர்சனல் லைஃப் வந்து ரொம்ப மிஸரபிளாக இருக்குது. அவருடைய மேரேஜ் வந்து உடஞ்சி போயிடுது, டிவோர்ஸ் ஆகிடுது. அப்புறம் பசங்க வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் பசங்களுக்கு நேரமே கொடுக்கல. நம்மள நிறைய பேர் கரியர் ஃபோக்கஸ்டாக இருப்போம், ஆனால் நம்மளுடைய லைஃபுடைய கடைசி காலகட்டங்கள் இருக்குல்ல, அப்போ நம்ம கொஞ்சம் நினைவுகளை அசை போட்டு பார்த்தோம் அப்படின்னா, என்னுடைய கெரியருக்கு நான் இவ்வளோ ஃபோக்கஸ் கொடுத்துருக்குறேன் அது எனக்கு பெருசாக தெரியுதா, இல்லை என்னுடைய லவ்டு ஒன்ஸ் கூட நான் வந்து காலம் செலவிட்டது எனக்கு வந்து பெருசாக தெரியுதா அப்படின்னு பார்த்தா, முக்கால்வாசி பேர்
நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் தான் வந்து பெருசு அப்படின்னு ஒத்துப்போம், அதில் சந்தேகமே கிடையாது. இந்த ஸ்டடியோடைய டேக்அவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க ஹெல்த்தியாகவும் இருப்பாங்க, ஹாப்பியாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ஒரு சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி, இவங்க எல்லாருக்கூடையும் வந்து ஒரு பாண்டிங் இருக்குது அப்படின்னா அது மாதிரி நாட்களுடைய ஆயுட்காலமும் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம உலகம் வந்து வேறு ஒரு ஸ்டாண்டர்டையும் வந்து செட் பண்ணிகிட்ருக்கு. உன்னுடைய கெரியரை பாரு, அதில் பணம் சம்பாதிக்கிற வழியை பாரு, ஃபினான்ஷியல் கோல்ஸ் வச்சுக்கோ, ஸ்டேட்டஸ் சிம்பிள் பாரு, மெட்டீரியல் பொசஷன்ஸ் வச்சுக்கோ, பெரிய கார் வாங்கு, அடுத்த வீடு வாங்கு, புது ஃபோன் வந்திருக்கு அதுக்கு அப்டேட் பண்ணணும், அடுத்த வாரம் வர போகிற படத்துக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணணும், இந்த பாரு அந்த பையன் வந்து இந்த டெஸ்டினேஷன் போயிருக்கிறான், ஆனால் அதை தாண்டி நான் போகணும். இது மாதிரி நம்ம வந்து உலகம் சார்ந்த ஃபிசிக்கல் அப்படி இல்லைனா வந்து என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்சஸுக்கு பின்னாடி ஓடு அப்படின்னு இந்த உலகம் சொல்லிகிட்ருக்கு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இது எல்லாமே வந்து அவுட்டர் ஸ்கோர் கார்டு தான். பஃபெட் சொல்கிற மாதிரி இன்னர் ஸ்கோர் கார்டு என்ன அப்படின்றது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், உலகம் உங்களுக்கு சொல்லித்தராது. என்னுடைய பர்சனல் வியூ பாயிண்ட்லேருந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு எதுவுமே நம்ம செய்யணும் அப்படின்னு கிடையாது. அதாவது நம்மளுடைய நேச்சுரல் ஸ்டேட்டே இது தான் அப்படின்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலாக வேலிடேஷன் நம்மளுக்கு தேவையே கிடையாது. எனக்கு போய்ட்டு அடுத்த புது விஷயத்த நான் செய்யணும் அப்படின்னா எனக்கு அவசியமும் கிடையாது. எனக்குன்னு ஒரு செட் ஆஃப் கோல்ஸ் இருக்குது, நான் அதை அச்சீவ் பண்ணனா ஹாப்பி, பண்ணலனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு வியூ இருக்கும் உங்ககிட்ட. இதை நான் வந்து ஒரு நண்பர்கிட்ட அடிக்கடி பேசிக்கிட்டே இருப்பேன். அந்த நண்பர் வந்து இஸ் லெஸ் தென் 30 இயர்ஸ். ஓகே, அவர் வந்து எப்படி நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, வாய்ப்பே இல்லை, நான் வந்து இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமே என்னை விட பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிச்சவனை பார்த்து பார்த்து தான் நான் வந்து வளர்ந்துருக்கிறேன், அது வந்து எனக்கு தெரியல, தட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. உங்களுக்கு நீங்கள் வந்து செய்யணும்னு நினைக்கிறது நீங்கள் செய்யுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் இருக்குது, ஒவ்வொருத்தவங்களுடைய பின்புலமும் வேறு மாதிரி இருக்குது. இன்னொருத்தவன் வேகமாக வண்டியில் போகிறான் அப்படின்றதுனால நான் வேகமாக போகணும்னு அவசியம் கிடையாது. அவனுடைய டெஸ்டினேஷன் பல 1000 கிலோமீட்டர் தள்ளி இருக்கலாம், நான் போக போகிறது பக்கத்து தெருவாக கூட இருக்கலாம். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ். ஓகேயா, பீயிங் சக்ஸஸ்ஃபுல் அண்ட் பீயிங் ஹாப்பி ஆர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் திங்ஸ். இதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபைனலாக நீங்கள் யூடியூப்லேயே போயிட்டு அந்த வயசானவங்களெல்லாம் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணியிருப்பாங்க, நீங்கள் வந்து லைஃப்பில் என்ன ரெக்ரெட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்பாங்க. 60s to 80s இது மாதிரி ஏஜ் குரூப்பில் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நான் வந்து நிறைய நேரம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படின்வாங்க, நான் இந்த விஷயம் செய்யணும்னு நினச்சேன் கடைசி வரைக்கும் நல்லா செய்யவே முடியல அப்படின்வாங்க, அந்த ரெக்ரெட் இருக்கும். அதுமாதிரி வந்து என் ஃபேமிலி கூட நான் நிறைய நேரம் செலவிடவே இல்லை அப்படின்வாங்க, பசங்க வளர்ந்து வந்த காலகட்டத்தில் என்னால் அவங்க கூட இருக்கவே முடியல அப்படின்வாங்க. யாருமே நான் வந்து 2 கோடி பணம் சம்பாதிக்கல அப்படின்னு சொல்ல வாய்ப்பே கிடையாது. எல்லாருமே ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்கள் இதை தான் பெருசாக நினைக்கிறாங்க. டைம் அண்ட் அகெயின் அது ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. நீங்கள் கரியர்னு ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் என் கூட தேங்காமல் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என் கூட பேசணும்னு நினச்சிங்கன்னா meetkarthik@protonmail.com தேங்காமல் இமெயில் பண்ணுங்கள், ஃபோன் நம்பர்ஸ் இன்க்ளூட் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோட வேறு ஒரு நாள் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லி சேனல். நன்றி, வணக்கம்.